வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இந்தியாவின் உற்பத்தி பொருட்களை உலக நாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தேசிய கற்றல் வாரத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக மத்திய பணியாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது இளையோர் பரிமாற்ற கீழ் காஷ்மீரைச் சேர்ந்த இளையோர் குழுவினர் நாளை முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை சென்னையில் கலை மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்பாடு வெங்காய நேரடி கொள்முதல் போன்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் அம்மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர் அங்கு மத்திய அரசின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டார் அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அடல் சேது மும்பை மெட்ரோ வர்தவான் துறைமுகம் போன்ற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஊழலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற மத்திய அரசின் உறுதிப்பாட்டில் தமக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஊழல் எதிர்ப்பு விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊழலை வேரோடு அகற்ற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பல நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் அரசு நலத்திட்ட பயனாளிகளுக்கான தொகையை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்துவது மின்னணு சந்தை பொருளாதார குற்றங்கள் தடுப்புச் சட்டம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் ஊழல் பெருமள கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஊழலில் ஈடுபடுவோர் மீது சட்டரீதியாக ரீதியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படுவதை அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் காலதாமதமாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஊழல் குற்றவாளிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துவிடும் என்றும் குடியரசுத் தலைவர் எச்சரிக்கை விடுத்தார் ஊழலுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு ஊழல் பெரும் தடையாக உள்ளது என்றும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளன்று ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுக்கப்படுவதாக தெரிவித்த அவர் இந்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உள்ளதாக தெரிவித்தார் அரசின் செயல்பாடுகள் மற்றும் நலத்திட்டங்கள் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை சிறந்த நிர்வாகத்தை உறுதி செய்யும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினாா் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தில் மகளிர் விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் வேளாண் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அரசின் மானியங்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வைப்புத் தொகை ஏதுமின்றி வங்கி கணக்குகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தொழில் முனைவோருக்கு முத்ரா கடன் திட்டத்தின் திட்டத்தின்கீழ் கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கித் தரும் திட்டத்தின்கீழ் முப்பத்து ஐந்து சதவீத மானிய உதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சிறு குறு தொழில் அமைப்புகள் மற்றும் கைவினைஞர்களின் உற்பத்தி பொருட்களை காதி நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்து விற்பனை செய்வதற்கான சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை உலகின் பல நாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பால் பொருட்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெறும் முதன்மை நாடாக இந்தியா திகழ்வதாக திரு எல் முருகன் தெரிவித்தார் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு முழுவதும் பத்து கோடிக்கும் அதிகமான ஏழை எளிய மக்களுக்கு கட்டித்தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயம் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பெண்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதில் மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறிய அமைச்சர் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் கடனுதவி பெற்ற பெண் தொழில் முனைவோருக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வேளாண் தொழில்நுட்பம் தொடர்பான கையேடுகளையும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வழங்கினார் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மூத்த குடிமக்களுக்கான மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தேசிய கற்றல் வாரத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு பணியாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு பணியாளர்களுக்கான தேசிய கற்றல் வாரத்தில் நான்கு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நான்கு மணி நேரத்திற்கும் கூடுதலாக கற்றல் பணியை முடித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்ற கற்றல் வாரத்தில் குரூப் ஏ பிரிவை சேர்ந்த முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட உயர் காரிகள் கர்மயோகி சப்தக் என்ற தேசிய கற்றல் வாரத்தில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளையோர் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் காஷ்மீரைச் சேர்ந்த நூற்று முப்பத்து இரண்டு இளைஞர்கள் சென்னை வந்துள்ளனர் நாளை முதல் இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை சென்னை அடையாறில் உள்ள இளையோர் விடுதியில் தங்கியிருந்து கலை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர் காஷ்மீரின் அனந்தநாக் குப்வாரா பாரமுல்லா பட்ஹாம் ஸ்ரீநகர் புல்வாமா ஆகிய ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்த இளைஞர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு சீரிய முறையில் செயல்படுவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு அளிக்கும் நோக்கில் மத்திய உள்துறை மற்றும் இளையோர் விவகாரங்கள் துறை இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் கோவை கொடிஷியா வர்த்தக அரங்கில் சர்வதேச வாங்குவோர் விற்பனை சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தொழில் நிறுவனங்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நூற்று பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பதினைந்து வெளிநாடுகளிலிருந்து இருபத்தி எட்டு கொள்முதல் செய்பவர்களும் இருநூத்தி ஒரு எம் எஸ் எம்இ நிறுவனங்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பில் நாற்பத்தி மூணு எம் எஸ் எம்இ நிறுவனங்களிலிருந்து ஒன்னு புள்ளி மூணு மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய ரூபாய் மதிப்பில் நூத்தி பதினைந்து கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது பதினேழு முதல் முறை ஏற்றுமதியாளர்கள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றியாக அமைந்திருக்கிறது சென்னையில உலக முதலீடுகள் மாநாட்டில் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்றது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு கோடிக்கு தான் எம்ஒவி போட்டாங்க இன்றைக்கு கோவை நகரங்களில் நடைபெறுகிற இரண்டாவது நிகழ்ச்சியில நீ நூத்தி கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு எம்ஓயு போடப்பட்டிருக்கிறது என்பது உள்ளபடி எம்எஸ்எம்இ துறைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜார்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் ஹிந்தேகாவில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு வரம்பை நீக்குவதற்கு முயற்சி எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பழங்குடியினர் நலனில் பிஜேபி அக்கறை செலுத்தவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி குறை கூறினார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று நடைபெறுகிறது இப்போட்டி இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்க உள்ளது அஸ்ஸாம் அணிக்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை கோப்பை கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று தமிழக அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி எட்டு ரன் எடுத்துள்ளது ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு எழுபத்து ரன் எடுத்துள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் காலிறுதியில் அவர் ஜப்பானின் அகாரி மெடாரிகோவாவை ஒன்பது பதினொன்று பதினொன்று பதினான்கு பதினொன்று ஏழு பதினொன்று ஏழு என்ற செட்கணக்கில் தோற்கடித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் இந்தியாவின் உற்பத்தி பொருட்களை உலக நாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தேசிய கற்றல் வாரத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக மத்திய பணியாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது இளையோர் பரிமாற்ற கீழ் காஷ்மீரைச் சேர்ந்த இளையோர் குழுவினர் நாளை முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை சென்னையில் கலை மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் உள்ளனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி டர்பனில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது